ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் ரெண்டில் பயிற்சி 2.1 எட்டாம் கணக்கு பார்க்கலாம். எட்டாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மெய்ப்பெரு பொது வகுத்தி டி. நம்ம 32க்கும் 60க்கும் மீப்போவாக கண்டுபிடிச்சோம்னா கிடைக்கிற ஆன்சரை டின்னு வச்சுக்கிற சொல்கிறாங்க. வச்சுக்கிட்டு அந்த மீப்பேவா வந்து 32x + 60y அப்படின்ற வடிவத்தில் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் மதிப்புக்கான்னு சொல்கிறாங்க. முதல்ல இது ரெண்டுக்கும் மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதோட ஈக்குவேட் பண்ணால் எக்ஸு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செய்வோமா? முதல்ல மீப்பெரு பொது வகுத்தி எந்த தேற்றத்தை? யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை. பெருசு எது? 60 தான் பெருசு. ஸோ ஏ 60 ஆச்சு, இதை எப்படி வச்சுக்கிடுவோம்? எத்தனை டைம்? 2 டைம்னா 64 ஆயிரும். 32 32 64 ஆயிரும். ஸோ 1 டைம் தான் போக மிச்சம். 28 சின்ன நம்பர்னால டக் டக்குன்னு செய்யுங்க. ஸோ 28 ≠ 0. மீண்டும் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறைப்படி என்னாகும்? இது ஏ, இது பி எடுத்துக்கிறணும். 1 டைம் மிச்சம் 4. திரும்ப இதை ஏன் இதை பி அடுத்து செய்ய போகிறேன். 4 0 இல்லை. மீண்டும் தேற்றத்தை பயன்படுத்த 28 = 4 7 தடக்கடங்கும் மிச்சம் 0 0 வந்துருச்சு மீதி. அப்போனா என்ன அர்த்தம்? மீப்பெரு பொது வகுத்தி எவ்வளோ வருது? 4 வந்துருச்சா? அதை தான் என்ன எடுத்துக்கிறாங்க, டி சீக்குவல் டு 4. அவங்க இந்த மீப்பெரு பொது வகுத்தியை என்னன்னு வச்சுக்கிற சொல்கிறாங்க, டீன்னு வச்சுக்கிற சொல்கிறாங்க. ஸோ D = 4. அப்போ அந்த டி தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, D = 32x + 60y அப்படின்னு எடுத்துக்க கொடுக்கப்பட்டுள்ளது, அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அந்த மீப்பெரு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4 கிடச்சிருக்கு. அப்போ 4 = 32x + 60y. ஓகே, இந்த 4க்கு பதிலாக நாங்கள் மேலேருந்து ஒரு சப்ஸ்டிஷன் கொடுக்க போகிறோம். இந்த சமன்பாட்டை எடுத்துக்கிறோம். இது ஃபஸ்ட்டு வந்து இதை 1வது சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நான் 2வது சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன். இதிலிருந்து எனக்கு 4 = 32 - 28 எழுதலாம்ல, அதைப்படி நான் எழுதி இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2 சமன்பாடு 2 படி ஓகேவா, 32 - 28 = 4. இந்த 32 28 அங்கே இருக்கிறத இங்கிட்டு கொண்டு வந்து எழுதியிருக்கேன். 2வது ஈக்குவேஷன் திரும்ப ஒரு சின்ன ட்விஸ்ட் தான், இதில் மாற்றி தான் எழுதுகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த 28 60 32 வடிவில் நான் எழுதணும் அப்படின்னா 60 - 32 எழுதலாம். 60லேருந்து 32 போச்சுன்னா 28 கிடைக்கும். ஓகேவா? அகெயின் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன், -60 + 32 ஓகேவா? இப்போ இங்கே ஒரு 32 இங்கே ஒரு 32 இருக்குது. ஸோ 32 × 2 எழுதிடுறேன். இந்த 60 + 60 போட்டு −1 போட்டுருவேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்த பேட்டர்னில் நான் கொண்டு வந்துட்டேன். D = 32x + 60y. இது எக்ஸுக்கு பதிலாக இது ஒய்க்கு பதிலுன்னு அதே பேட்டர்னில் கொண்டு வந்துட்டோமா? ஸோ இதை 3 வச்சுக்கிடுவோம், இதை 4 வச்சுக்கிடுவோம். 3 4 படின்னு போட்டு போட்டிங்கன்னா கிளீனாக கம்பேர் பண்ணியிருக்கோம். 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கல, எக்ஸ் இருக்கிடத்துல 2 இருக்குது, ஒய் இருக்கிடத்துல -1 இருக்குது, அவ்வளோ. 3 2 3 4 படி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸுக்கு வேல்யூ 2, ஒய்யுக்கு வேல்யூ 1. ஓகேவா? புரியுதா? இதுதான் ஈக்குவேஷன். ஒன்றும் இல்லை, யூக்ளிடியின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி மீப்பேவா கண்டுபிடிச்சி அதை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த 32 60 கொஞ்சம் ஃபார்மாக மாற்றி எழுதிட்டு அப்படியே கொண்டு வந்த சான்சர். ஓகேவா?